என்னப்பா மாமா மச்ச பங்காளி இலங்கை கிளம்பிட்டீங்க, என்ன விசேஷம்? ஆமா பங்காளி, வாயா, ஒரு விருந்து ஒன்று வச்சிருக்கோம், நீ வா கலந்துக்க, செம்மையா பண்ணுவோம். கலக்குறோம் என்னமா நல்லா கழுவுறீங்களா? ஆமா மாப்பிள, நல்லா கழுவுங்க, நல்லா கழுவுங்க. அல்ல, ருசியா சமைக்கணுமா இல்லையா? சரியா நஷ்டம் கூடாம இப்ப என்ன ஏதோ கூப்பிட்டீங்க, விருந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? மேலோட்டமே பாத்துட்டு இருக்கீங்க, கீழே பாருங்க. சரி என்னப்பா, சிக்கன் கிக்கன் எல்லாம் வெங்காய வெங்காயம் தக்காளி வந்துருக்குது, என்ன செய்ய போறீங்க? கேக்குறோமா, சொல்லுங்கம்மா. இதப்பா நீங்களே சொல்லுங்க. சிக்கன் சீரக சம்பா, சிக்கன் பிரியாணி மாப்பிளே. ஏய், இன்னையா பிரியாணி செய்ய போறீங்க? பிரியாணிலாம் பெரிய ஐட்டம் ஆச்சே, யார் யார் பண்ண போறது? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் பங்காளி விட்டா பெரிய சமையல்காரன் ஊர்ல யாருமே கிடையாது. தகடகளா வல்லவன் சமையல்காரல, சமையல்ல மட்டும். ஏய், யார் யார் சமையக்காரங்க? அந்த ப்ளூ கலர் சட்டையும் அந்த கருப்பு கலர் சட்டையுமா? அவளை பார்த்து சமையக்கார மாதிரி தெரியலப்பா. எங்களை பார்த்து சமைக்கிற மாதிரி தெரியலையா? மாமா எடுமாமா அந்த ஆயுதத்தை சமைக்கிற சமையல எவனும் கேள்வி கேட்க கூடாது. மாப்பிள்ளையும் மச்சானு கத்தியிலே சண்டை போட்டு இருக்கிய. ஏதோ பங்காளிகளா, இங்க என்ன பண்ணிக்கிறீங்க தனியா? பூரா பேரு களைப்பா இருப்பீங்க, அதான் ஒரு லெமன் டீயை போட்டு வச்சு லெமன் டீயை கொடுத்துடலாம் போய் பாக்குறேன். அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளங்காளிட்டு போட்டுருக்கான்
சேர்ஸ். தேங்க்ஸ் மாப்ள. என்ன மாறிடும் சாப்பிட்டு. இஞ்சி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய இஞ்சி வாங்கிக்கூடாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நார் நாராக வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மீடியமான லெவலில் வந்து இஞ்சி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகி பிரியாணியாக கூட சேர்ந்து வேகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கூல் ஆகிடும். அப்போ என்னென்னா பிரியாணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நார்நாராவோ இல்லை வந்து சக்க சக்கையாகவோ பிரியாணி வராது, உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வெந்து அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயில் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் மிளகாத்தூள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் எல்லாம் வந்து பக்காவாக செட் ஆகும் 10 கிராம் கொடுக்கும்போது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்னா வெட்டி வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு அடுத்து பாயில் கொடுத்துக்கிறோம். பங்காளியே என்ன பச்சை மிளகாலாம் முழுசு முழுசாக போட்டிருக்கீங்க? பச்சை மிளகா என்றைக்கும் பார்த்தீங்கன்னா முழுசாக போடக்கூடாது, ஏன்னா சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கலாம், பச்சை மிளகா சேராமல் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா பச்சை மிளகா முழுசாக போடும்போது அதுலேருந்து எசன்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப ஏற்படாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அடாடா இவ்வளோ மேட்ரு இருக்காப்பா அதில். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வந்து உள்ளே பாயில் கொடுக்குறோம். இது நல்லா வெந்து அதுலேருந்து ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உலையை போட்டு அரிசியை போட்டால் பிரியாணி உலக ரெடி. சொல்கிறப்ப நாக்கில் எச்சு விடுறப்பா. உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கிறோம். அப்புறம் கடைசியாக வெந்ததுக்கப்புறம் கொதிக்கும் போது உப்பு சரி பார்த்துக்கிட்டு நம்ம தேவைன்னா வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நல்லா வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை சேர்த்து ஒரு வேக்காடு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயில் பண்ண தேவையில்ல, டக்குன்னு ஒரு வேக்காடில் வந்துடும். அதனால் வந்துட்டு சிக்கன் போட்டு உடனே வந்துட்டு தண்ணியை சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் உடையாமல் நீட்டாக பீஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து குழையாமல் ரொம்ப வேகாமல் இப்படி பதமாக நீட்டாக வந்துடும்.
உப்பு பார்த்தீங்கன்னா மீடியமாக போட்டிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ கரெக்டாக தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து உப்பு காரம் வந்து பக்காவாக செட் ஆகிடும். நான் எப்போவுமே ஒரு சமையல்காரம்னா என்ன சொல்லுவேன்னா, எல்லா டிஷ்ஷும் வந்துட்டு கொதி வரும்போது உப்பு காரம் வந்து கரெக்டாக போட்டு நீட்டாக வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எனி டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை போட்டோம்னா அரிசி வந்து ஓரளவுக்கு வேகாடு வந்ததுக்கப்புறம் தம்மா போட்டு பிரியாணி அடிக்கிறோம். கலர் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் பொடி கலர் பொருளில் போகணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? அடா, கல் சூடேற்றி நம்மளை சூடாக்குதப்பா. சூப்பராக சிக்கன் சீரக சம்பா பிரியாணி, வேற லெவல் டேஸ்ட். ஆஹா, அருமை. பஞ்சு மாதிரி வந்துருக்குப்பா சிக்கனா. அப்படியே லெக் பீஸ் வந்து கடிக்கும் போது பூ மாதிரி வந்துருக்கு. அதேனா உப்பு காரம்லாம் நல்லா வந்துருக்கு. ஓகேங்களா? உள்ள உப்பு காரம் ஏறி அந்த லெக் பீஸோட டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிடும் போது வந்து வேற லெவல், வேற லெவல் இருக்கு. அருமை, வேற மாதிரி டேஸ்ட்டு. இந்த மாதிரி டேஸ்ட்டை நீ எங்கேயுமே சமைச்சிருக்க முடியாது, சாப்பிட்ருக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, வேற மாதிரி இருக்கும். எல்லாம் பூரா மாமா சமையல் தான். மாமா பங்காளி எங்கே இருக்க? இங்கே இருக்கியா? சாப்பிட்டு இருக்காப்ல. மாமா முதல்ல பூந்து சாப்பிடல. அருமை, நல்ல டேஸ்ட். என்ன கோர நீங்க மடக்கலீங்க? மைல்டா நல்லா இருக்கு. ஒரு பையன் கொடுக்கணும். எங்களோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.